யார் யார் வணக்கம் சார் ஆ நமஸ்காரம் நமஸ்காரம் மாமா உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் வீடு வாடகைக்கு வேணும் சார் காலியா இருக்குன்னு யார் சொன்னா டுலெட் போர்டு பாத்துட்டு வந்தோம் சார் பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் நீங்க மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க ஆ சரி வாங்க பாப்போம் காலேஜ் போய்ட்டு வரேன் பா இருமா தம்பிகளா இவ என் ஒரே மக காயத்ரி மறுபடியும் நெஞ்சு வலி வந்துட்டா இல்லம்மா நெஞ்ச தொட்டுட்டாங்க அடடா இனி இமேஜினேஷன் வர மாட்டேங்குதம்மா அவ்வளவு நல்லவளா இருக்காளே ஆமா அந்த குடிமேங்கடா ஓ இருக்கு மாமா எப்ப தேவையோ அப்ப மாஸ்க் மேல தள்ளி வச்சிருப்பேன் அடடா மோமுடி கொள்ளக்கற மாதிரி எல்லாரும் இங்க வந்து சேர்ந்திருக்காங்களே இங்க என்னடா பண்றேன் அந்த மூணாவது வீட்டு போன மாலை தேசை ஐடி செஞ்சிருக்கேன் ரெண்டே நாள் போதும் சினிமா அவகாசம் போயிடுது முதல்ல வீட்டை காலி பண்ணனும் பண்ணிக்க நான் இல்ல நீங்க காலி பண்ணனும் இன்னைக்கு சொன்னா நாளை காலி பண்ணனும்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு சொல்லியாச்சு நாளைக்கு வீட்டை காலி பண்ணுங்க கொண்டாமா இந்தா இந்தா உங்க அட்வான்ஸ் அக்ரிமென்ட் வச்சிருக்கலோ அக்ரிமென்ட் வேண்டாம்னு சொன்னேனே நான் 1008 சொல்றோம் உமாக்கு எங்க போச்சு அறிவு அதே டேய் நீ யார்ட்ட பேசுற தெரியுமா தெரியுமே மிஸ்டர் நடராஜன் என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்ட நீ கூப்பிடுறதா பேர் வச்சுக்கங்க ஐயரே நீ கூப்பிடுறதுக்கா இல்ல நடராஜன் என்ன நடராஜன் இருக்கற டேய் ஏன்டா இழுகுற டபா நட்டு நல்ல பேர் நட்டு போல்ட்னு நான் அப்புறம் சொல்லி கூப்பிடுறா உன்னை வாயா நான் உன் பொண்ணு பின்னாடி போய் ஓஞ்சிக்கற இல்ல ஹாஸ்டல்ல இருந்து தோத்துனாங்க தான நான் இங்க வந்தோம் இங்க இருந்து தோத்துனா நான் எங்க போறது ஹாஸ்டல்ல இருந்து தோத்துனாங்களா ஆமா அவ்வளவு மோசமான ஸ்டூடண்ட்ஸா நீங்க ஆமா வாதையில இருக்கமே தெரியல நாங்க எங்க படிப்பு முடிற வரைக்கும் இங்க தான் இருப்போம் அப்புறம் நாங்களா பார்த்த எங்க ஜூனியருக்கு இந்த ஹாஸ்டல வாடகை குடுறோம் என்னது இது ஹாஸ்டலா இத நீங்க வாடகை குடுற போறீங்களா நீ காயத்ரி நீ ஐயர் வீட்டு போறீங்க இப்படி எல்லாம் Dress பண்ணலாமா உன்ன யாராவது பண்ணிட்டானுங்க அப்புறம் நான் தானே வரணும் என்னடா என் புடக்க எப்படி காலி பண்ணுவீங்க எனக்கு தெரியும் அப்பா
நான் இதுக்கு ஆட்டோ நீ இதுக்கு இந்த ஆட்டோ சம்பத் பிளாஸ்டிக் மாதிரி இவனை யாராலையும் அழிக்கவே முடியாது நானா தள்ளித்தான் இப்பேன் பிரச்சனைன்னு வந்துட்டா துள்ளி வருவேன் அது சரி இப்பயே துள்ளி துள்ளி வரேன் நீ தான் ஐயரே சொன்ன பசங்களை வீட்டு விட்டு காலி பண்ண வைக்கணும் அதுக்காக வக்கீல் பரந்தாம வீட்டுக்கு அர்ஜென்ட்டா போகணும்னு அதான் ஏன் ஸ்டைல பறந்து வந்தேன் பரந்தாம வீட்டு தான கூட்டு போச்சு நீ பரலோகத்துக்கே கூட்டு போறியே ரெண்டு ஒண்ணு தான் ஐயரே என்னது வக்கீல் வீட்டுக்கு போனா வீடு காலி ஆகாது நீயே காலி ஆயிடுவே கேஸ் முடியிறதுக்கு 38 வருஷம் தீர்ப்பும் சமாதியிலே வந்து சொல்றது அப்ப இந்த பசங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழிதா இருக்கு என்ன வழி ரவுடிசம் ஐயோ நீயே ஐயரே பேஜர் ஆவுற எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இருக்கான் அவன் வந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும் எல்லா பசங்களும் கப்பு சிப்புன்னு இடத்தை காலி பண்ணிடுவாங்க ஆனா அது கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு 1000 அவ்வளவா ரொம்ப சீப்பு அவ்வளவுதான் இருக்குங்கறதை கரெக்ட்டா எப்படி கண்டுபிடிச்ச ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவேன் ரைட்ல போனா வக்கீல பார்க்கலாம் லைஃப் டைம் செலவு லெஃப்ட்ல போனா ரவுடிய பார்க்கலாம் ஒன் டைம் செலவு உனக்கு எப்படி வசதி சரி லெஃப்ட்லயே போ ரைட்டா நடந்தா சரி ஆனா உன்ன ரோட்ல தான் போணும் மேல பறக்க கூடாது வண்டி ட்ரை பண்றேன் படம் இது தர மஞ்சப்பையோட தா மங்களகரமா இருக்கும் அவன்தான் நான் சொன்ன ஆள் மிக பெரிய ரவுடி உன் அதிர்ஷ்டம் ஜெயில இருந்து வெளியே வரும்போது சுட சுட பாக்குற இதோட 36 ஆச்சு என்ன சிரிக்கிற நான் கரெக்ட்டா கணக்கு வச்சுக்கணும்னு பாக்குறியா சும்மா சும்மா நல்ல ஜாலியா ஊர் சுத்த வேண்டிய வயசு அடிக்கடி இங்க வந்துட்டு போற அம்மா இவர் ஏன் ஜெயிலுக்கு போயிட்டு வராரு அது ஒண்ணு இல்லையற போன வருஷம் ஒரு ஹவுஸ் ஓனரை கொலை பண்ணிட்டான் ஐயோ எதுக்கு இந்த ஜெர்க்கு பாத்தியா ஐயரே பத்த வச்ச சவுண்டுக்கு பிராவெல்லாம் பறக்குது என்ன பிரா புறாவெல்லாம் பறக்குது என்னப்பா மாலை எனக்கு எதுக்குப்பா மாலை உனக்கு இல்ல அவனுக்கு நீ வரையா நான் மட்டும் போட்டுமா இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் இங்க இருக்கேன் நீ போயிட்டு வர ஒரு நிமிஷம் என்ன மறுடறலாம் வேண்டாம் உள்ளி மிரட்டதான் அவங்க கிட்ட சொல்லிடு என்ன பேசி பாக்குறேன் பணம் வச்சிருக்கே பத்திரமா பத்திரமான இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கு போயிட்டு வா மணி வாழ்க டேய் நான் தினம் தான் உள்ள போய் என் ஜெயிலர் மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா மாலை போடுறேன்னு கேக்குறேன் புதுசா ஒரு மெகா சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே ஆக்டிங் தான் என்ன பாராட்டுறாரு உனக்கு ஓகேயா ஐயோ என்ன இடவு பேசுறாங்கன்னு ஒரு இடவும் புரிய மாட்டேங்குதே இப்படியோ இடவு விடாம இருந்தா சரிதான் டேய் உனக்கு எவ்வளவு வாட்டி சொன்னாலும் புரியாதா என்னால ரவுடி மாதிரி நடிக்க முடியாதா எனக்கே ரவுடினா பயம்டா டேய் எனக்கு மட்டும் பயம் இல்லையாடா எல்லாம் உனக்காகத்தானே சொல்றேன் நீ தானே கேட்ட வட்டிக்காவது 25,000 கடன் வாங்கி கொடுங்க இப்ப வட்டியும் இல்லாம கடனும் இல்லாம நீ செய்ய போற தொழிலுக்கு பரிசா கிடைக்க போகுதுரா அதேண்டா வேண்டாங்கிற இத பார் இதெல்லாம் நீ என்னுடைய பழைய தோஸ்துன்ற முறையில உனக்கு நான் பண்றேன் நீயா பார்த்து எனக்கு ஒரு கட்டிங் கொடுத்தா கூட எனக்கு அது கூட வேண்டாம் போ ஏய் அதெல்லாம் சரி ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஒன்னும் ஆகாதுல நீ ஏன்டா பயப்படுற எனக்கு எதுவுமே ஆகாது உனக்கு இல்லடா எனக்கு உனக்கு தான் வருதே இதோ பார் 25,000 ஒரே பேமெண்ட் ஐயர் ஐயா ஐயா குடுத்துறலாமா ஐயா குடுத்துறங்க குடுத்துறங்க சார் அந்த பணம் நான் கொடுத்தது அவர் கொடுத்தது இல்ல ஞாபகம் வச்சுக்க ப்ளீஸ் சரி சார் சீ என்னடா சிங்கமா கூட கும்பிடு போட்டு இருக்க இப்ப நீ யாரா நான் சுப்பிரமணி சுப்பிரமணியா இதெல்லாம் என்னடா பேரு மூன்றாம் பேரை நாய்க்குட்டி மாதிரி இருக்குது வீரமணி புல்லட் மணி ரவுடி மணி பாட்டில் மணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் பாட்டில் மணியே சூப்பரா இருக்குதடா ஐயோ வேணடா பாட்டில் மணிங்கறவன் ஏற்கனவே ஒரிஜினல் ரவுடி அவன பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கே பாத்திருக்கியா நான் கூட பார்த்தது இல்லடா டேய் அவன் இருக்குறது நார்த்லடா நீ கலக்க போறது சவுத்ல அது ஒரு ரெண்டு நாள் பாட்டில் மணி நாளைக்கே நீ அவங்களை வீட்டை விட்டு காலி பண்ற வக்கீல் வேணான்ட்டு ரவுடி ஆண்ட போறேல் அந்த ரவுடிய சமாளிக்க போலீஸ் ஆண்ட போறேல்னு வைங்கோ நாளைக்கு அந்த போலீஸ சமாளிக்க திருப்பி வக்கீல் ஆண்டனா போக வேண்டிய வரும் என்ன அபிஷ்டு எப்பவுமே நெகட்டிவா தான் பேசுவே நீர் நெகட்டிவா பண்ணலாம் நான் நெகட்டிவா பேசப்படாதா வராங்க தி எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்லி அப்ஜெக்டட் தி மேனர் என்ன சொந்த வீடு மாதிரி கால் மேல கால் பண்ணுற இது ஓவர் காயத்ரி டாடா இந்த நக்கல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் அதுமே ஒரு நாள் அது ஒண்ணு இல்ல யோ சொல்லியா இல்ல யோ சொல்லல சேச தூஸ் ஆகிடுவேன் எனக்கு தெரியாதுப்பா டேய் அவர் சொல்ல மாட்டாரா அவர் பத்தி நான் சொல்றேன் என்ன
ஏய் நான் பாட்டில் மணின்னு சொன்னா பயந்துருமா நாங்க பாட்டில் மணி புல்லட் மணி அவங்க தாத்தா எல்லாரையும் பாத்துறோம் வட்டோ உங்களோட செட் அவனுக்கு ஆப்பு வைக்கிறோம் வாடா பாட்டில் மணி ஆன்ஸ் மணி நம்மளுக்கே கிரேப் வாட்டர் கொடுக்குறானுங்கடா காபி ம் தேங்க்ஸ் ரொம்ப நன்னா விலைக்கு வாங்க போறேன் அத தான் இந்த மனுஷனாண்ட சொல்லிနေறேன் ஏய் நீ அங்கேயும் போறே இங்கேயும் போறே ஜாடுற வந்த வேலைய கவனி நீ உள்ள போமா ம் ஜேஷு யாரா அந்த மாமி சும்மா இருக்க மாட்டியா ஏய் நீ பெரியமா கோடம் சொல்லேன் சொல்லி போன் வந்துச்சு நான் போய் பார்த்துட்டுமா ஏய் நேத்து தானே யாரா இதுக்கெல்லாம் ஊருக்கு போறதுன்னு சொன்னே ஒண்ணு இல்ல மச்சான் ஐரி பாட்டில் மணி வரான்னு சொன்னாரு அட வாங்கிட்டா ஐயோ பாட்டில் மணி வரானா கடை மூடுடா எடுத்து வைடா ஐயர் யாரே இந்த மாதிரி ஐயா ஏய் என்னடா தெருவே காலி ஆயிடுச்சு ஏய் எனக்கு பயமா இருக்குடா வாங்கடா வீட்டை ராத்திரி ராத்திரியா காலி பண்ணி போயிலாம்டா ஏய் ஏன் பயப்படுறீங்க எவனா இருந்தாலும் என்ன தாண்டி தான் உங்ககிட்ட வரணும்டா தைரியமா இருங்கடா வாங்கடா ஏய் நான் சொன்ன மாதிரி பொருள் வாங்குறது முக்கியம் இல்லடா இவர்ட்ட அருள் வாங்குறது தான் முக்கியம் டா இந்த தேங்காய் உடைச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா நானே நடிச்சு ஏமாத்த போறேன் இதுக்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணுவாரா டேய் நீ ஏமாத்த போற சாரி நடிச்சு ஏமாத்த போற முத நாள் இது ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார்ல இருந்து அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த சுள்ளா ஸ்டார் வரைக்கும் பிள்ளையார் முன்னாடி தேங்காய் உடைச்சு தாண்டா வேலைய ஆரம்பிக்கிறாங்க அதான் சூப்பரான இடத்துக்கு போறாங்க நீயும் அந்த இடத்துக்கு போகணும்னாக்க முதல்ல போய் தேங்காய் உடைச்சுட்டு வா போ ஆ வா போலாம் எதுல போறது ஓட்டல தான் ஆட்டோலியா நீ யாரா இப்போ சுப்பிரமணி ச்சே பாட்டில் மணிடா பாட்டில் மணி டேய் ஆட்டோல போனா நீ அல்ப மணி ஆயிடுவடா இந்த பைக்ல போக வேண்டாமா டுப்பு டுப்பு டுப்புங்கற பைக்க வாடகை கேடுப்போம் ஏய் உனக்கு யாரா தெரியுமா யாருக்கு தெரியும் போய் பாப்போம் திருச்சா மாதிரி ஒரு கேனைய சிக்க மாட்டானா என்ன சார் பைக்லாம் ஃபாரினருக்கு தான் வாடகை கொடுக்குறது உள்ளூர்காரங்களுக்கு கிடையாது ஏன் நாங்கெல்லாம் வாடகை கொடுக்க மாட்டோமா வெளிநாட்டுக்காரன் நம்புவீங்க உள்நாட்டுக்காரன் நம்ப மாட்டேங்க வண்டி குத்துட்டு வண்டிக்கு வாடகைக்கு நாலேருதா பார்னர்னா அவன் பாஸ்போர்ட் என் கையில அவனே என்ன ஏமாத்தினா வச்சுக்க ஜென்மத்துக்கு அவன் ஊர் போய் தர மாட்டான் எத்த காலி பண்ணு ஏய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா பாட்டா வண்டி வாடகை கொடுக்கறது இல்ல மூணாவது கடையில வேணா வாடகைக்கு சைக்கிள் கடைக்கு போய் ட்ரை பண்ணி போ தெரியலப்பாரு உனக்கிலாத வண்டியா எத்த வேணாலும் எடுத்துக்கோ இதோ இது நல்லாக்கு பாத்து எடுத்துக்க ஏய் கீ குடுடா ஏய் கடை ஓனர் நான் என்ன குடுங்க சொல்றது நான் குடுக்குறது இருக்கு முதல்ல இவன் யாரு அதே விட்டு சொல்லு ஐயோ சார் உன் ரேஞ்ச் தெரியாம உன் அவையவேன்னு சொல்லிட்டான் நீ என்ன மன்னிச்சுக்க ஏய் சீ இங்க வா சீ நீங்க வா இப்ப சொன்னியா இது மரியாதை வா அவர் மப்பில இருக்காரியா அவர்தான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் அவருக்கு இந்த பதவியை யூஸ் பண்ணி சிபாரிசு பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காதியா ஆனா பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் இப்போ ரவுடி தவமணியா என்கவுண்டர்ல போட்டு தள்ளது யார் தெரியுமா தெரியாது வாடகை எப்படி டெய்லியா இல்ல அதெல்லாம் மத்தவங்களுக்கு நீ மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்க தரும்போதும் சரி அட்ரஸ் எடுத்துங்க உங்க அட்ரஸ் எனக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டர் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ரோட் மயிலாப்பூர் மிடில் ஃபோர் சென்னை 4 நான் சொல்லல சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார் அந்த செரினா கேஸ நீங்களா டீல் பண்றீங்க நான் மெரினா வரைக்கும் தான் அரசியல் வேண்டாமே நீங்க போங்க மூணு நாள் கழிச்சு பாப்போம் சார் 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 அப்படியே அந்த யூடிசி கேஸ்ல என் மச்சான் மேட்டர் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க ஓ மச்சான் அது உன் தம்பி ஆஹா என்ன சார் பார்க்கற சார் நீ சத்தியமா உன்னை யாராலும் ஏமாத்த முடியாது பாட்டில் மணி கிளம்பியாச்சு வாங்க வெல்கம் டு ட்ரிபிள் கேன் பாட்டில் மணிங்கிறதுனால செயின்லயே பாட்டில் தொங்க விட்டுருக்கீங்க வாங்க ஏன் பண்றாரு பாத்ரூம்ல தண்ணி கஷ்டம் போல இருக்கு வணக்கம் நான் தான் சேஷ கோபாலன் இவன் சேஷ்ட கோபாலன் வா வாங்க வாங்க ப்ளீஸ் கம் சாமி ஏய் என்ன பண்ற சூடா ஏன் பேண்டையும் கழட்டேன் நீ ரவுடிடா குண்டக்க மட்டக்கதா இருக்கணும் அப்படியே வா உங்களுக்கு ஏய் 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 இங்க உட்கார்ற அவரே சொன்னேரா இந்தங்க ஆ கொஞ்சம் இருக்கு இருக்கு அவுட்டோர்ல பத்த வச்ச புறாக்கள் எல்லாம் பறந்தது இன்டோர்ல பத்த வச்ச துணிமணி எல்லாம் பறந்தற போது ஜோக் ஜோக் இல்ல இல்லையா பாப்பா யாரு நீ உள்ள போமா இருக்கட்டும்
பேரு? எஸ் நரராஜ் ஐயர். ஏ பாப்பா பேரு? அதெல்லாம் காயத்ரி. இப்ப ரொம்ப அவசியமா? நல்லா இருக்கு. எது பேரு தானே? இல்ல கண்ணு, ஐயோ மூக்கு, வாய், உதடு, அப்புறம் உள்ள போமா? அநியாயமா இருக்க சொக்காய பிடிச்சதுக்கே கைய விட்டுட்டா? உருக்க பேசினாலும் காயத்ரி நான் படிக்கிற பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்? Why would you want to do a subject like computer science when every Tom, Dick and Harry and his mother is doing the same subject? When you finish from college and graduate, you'll have lot of competition in the same field. Then what are you going to do, my child? I'm sorry. நீங்க ரவுடி ஆயிட்டு படிச்சேடா இல்ல படிச்சுட்டு ரவுடி ஆனேடான்னு கேட்டேன். புரியுது? குறுக்க குறுக்க பேசினா கையை வெட்டிடுவேன். சரி காலி பண்ண சொன்னீங்களா? எங்க? மாடியில. எத்தனை பேரு? அஞ்சு பேரு. அதுல எத்தனை பேரை இப்ப நான் காலி பண்ணா? பாட்டம் நீ சார், நான் சொன்ன காலி வேற. நீங்க ஆளை காலி பண்ணிடாதீங்க, அவளை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க. என்ன ஆட்டோ? நான் சொன்னதை சொல்லலையா? மறந்துட்டேன். எப்படி முக்கியமான விஷயத்தெல்லாம் மறக்கிறது சார்? அவளுடைய அட்டுலி தாங்க முடியல சார். அதுல ஒருத்தர் ரொம்ப துள்றான் சார். என் பொண்ணு சைட் அடிக்கிறாங்க சார். யாரு? நம்ம பாப்பாவியா? அங்க இருக்க எவன்டாவே மச்சான், உனக்கு இந்த லாங்குவேஜ் வரல, இருந்தாலும் செமக்கால கலக்கிட்டா. இதே கெத்துல போய் அப்படியே அவங்களை காலி பண்ணு. அவங்கள காலி பண்றது விடுறா? என்ன காலையில வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டாங்கடா, நான் எங்க போய் தங்குவேன்? உனக்கு என்ன உட்லண்ட்ஸ்ல ரூம் போட முடியும்? ஒரு 10 டேஸ்ல ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் இங்கேயே தங்கிடு. இங்கே வா. எப்படி? அது உன் சாமர்த்தியம், அதுக்காக கெத்த இறக்கிறாத. காலரை தூக்கி விடு, குரலை ஓங்கி கொடு. எங்கடா இருக்கிறீங்க? வாங்கடா வெளியே, வாங்கடா வெளியே. டேய் வந்திருக்கிறது பாட்டில் மணி. டேய் எங்கடா? குடு அருவாள, குடு அருவாள. அப்படி வாங்க. என்னடா பெரிய ரவுடியா நீங்களா? என்னமோ கலாய்க்கிறீங்களாமே. ஐயரூடுனா இலக்காரமா? ஏய் சார், வீட்டை வாடகை கொடுத்தா அப்படியே ஆண்டுடுவீங்களா நீங்க? எந்த ஸ்கூல் ரன்னிங்களா? ஸ்கூல் இல்ல சார், காலேஜ். காலேஜ் படிச்சா பிஸ்தாவா? காலேஜ்ன்ற அப்புறம் ஏன்டா முன்மண்டையில டீய குட்டி வச்சிருக்கிற? ஃபேஷன் சார். மயிரில் என்னடா ஃபேஷன் கேளு. அது எதுக்கு தெரியுமா? கீழே ஐ ரூட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஸ்டைல் காட்டுறதுக்கு. அப்ப போட்டு தெரியும். காட்டு காட்டு டேய், என் முன்னால கொஞ்சம் ஸ்டைல் காட்டு பாப்பா. காட்டுறா. உங்க மூஞ்சில கோடு வேணாதான் வீட்டை காலி பண்ணுங்களாடா. தானா சார் நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கே காலி பண்ணிடுறோம் சார். நாளைக்கேவா? அப்ப நான் என்ன பண்றது? அதாவது இப்ப உடனே காலி பண்ணாதான் பாட்டு மணிக்கு கெத்துன்னு சொல்ல வர்றாரு. அப்படியா? ஏய் அதெல்லாம் ஓடுறா டேய். உங்க நடுவுல எவனோ ஒருத்த ரொம்ப துள்றானே, எவன்டா அவன்? இவன் தானா சார். என்ன தாண்டி தான் உங்க எல்லாரையும் தர முடியும்னு சொன்னான் சார். டேய் நில்ல. என்னடா சொன்ன? இப்பவும் அதே தான் சார் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன தாண்டி போய் அவளை என்ன வேணா பண்ணுங்க சார். என்ன மட்டும் விட்டுருங்க. என்னடா காத்துல விழுந்த கட் அவுட் மாதிரி கிடக்குறாங்க. ஏய் இந்த மாதிரி காலில் வேறது காக்கா பிடிக்கிறது போட்டு கொடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது பாலிடிக்ஸ்னாலே மணிக்கு பிடிக்காதுங்கிறாரு, அவ்வளவுதான். எச்சே ஏந்திர. தேங்க் யூ சார். ஏய் என்னடா அந்த பாக்ஸ்? கேஸ் சார். கேஸா? டேய் பொண்ணு வேற வச்சிருக்கீங்களா? எங்கடா வச்சிருக்கீங்க பொண்ணு? சீக் இருக்கு. என்ன கேஸ் அது? நீர் கேஸ் சார். சரி சரி உன்னை எடுத்து ஓட பாப்போம் சார். வேணாம் சார், கேள்விப்பட்டிருக்கோம் சார். நீங்க பாட்டில் எடுத்தா உடைக்காம இருக்க மாட்டீங்க, உடைச்சா குத்தாம இருக்க மாட்டீங்க, குத்தனா கடலை பார்க்காம போக மாட்டீங்க சார். அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடு. ஏய் எடு சார். வேணா சார். ஏய் எடுடா, இல்லாட்டி இத்த வச்சு இங்கிலீஷ் பேச வர்றா இவரு. சரி ஓடுறா. வேணா சார். அடிச்சு ஓட. சரி சார். ஏய் சார், அப்படி இல்லடா. என்ன விலை விக்குது பாட்டில்? மேல என்ன சத்தத்தையே காணல. குடிச்சிட்டோம் போன்றிருக்கு. மேல ஒருத்தர் சவுண்டியும் காணோம். ஐயோ குடிச்சிட்டு காலி பாட்டில் உரைச்சங்களை குத்துறாதீங்க சார். அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்டா. உன்னை பார்த்தா வில்லன் பொன்னம்பலத்துக்கு காலரா வந்த மாதிரியே இருக்குதுடா. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க சார். நீங்களும் எங்களை மாதிரி யூத் தானே சார். தவுத்திட்டீங்களாடா அவனை. ஏன் சார், இந்த வயசுல சைட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுலாம் தப்பா சார். நம்ம வயசுல இதெல்லாம் பண்ணாம
நம்ம வயசுல அவரு ஒண்டி காட்ற சார் சொல்ற நம்ம வயசுல இதெல்லாம் பண்ணாம அப்புறம் ஐயரு வயசுல சார் இதெல்லாம் பண்ண முடியும் பாயிண்ட் ஏய் எல்லாருக்கும் ஒரு பேர் கூட என்னடா மணி கச்சி மாறிட்டியா கட்டிக்கிட்டு ஏய் யூத்ரா என்ஜாய் பண்ணிட்டோம் ஊத்துறா பாத்தீங்களாடா மணியோட பிறந்த மனுஷ உங்களுக்கு எல்லாம் பால் ஊத்துறதுக்காக வந்தவன்டா பாரு பீர் ஊத்த சொல்றா கேட்சி என்ஜாய் பாட்டில் மணியை பத்தி உனக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துல பாரு ஒத்தொத்தரா உருண்டு வரப்புறாங்க இப்ப உன்னால ராத்திரியில அட்டகாசம் பண்றான் இல்ல வாரு போய் ராத்திரி நீங்க அடிச்ச கூத்து எங்களால சகிக்க முடியல அதனால நம்ம அசோசியேஷன்ல மீட்டிங் போட்டு முதல்ல உம்மா இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போறோம் அவால காலி பண்றதுக்கு தான் அவன கூட்டி வந்தேன் நீங்க என்னையே காலி பண்ண சொல்றீங்களா அப்பயே சொன்னேன் ரவுடிகள் சாவாசம் வேணாம்னு அப்புறம் எதுக்கு நீங்க அவரோட கிட்டாங்க சார் வணக்கம் சார் சொன்னேன் முதல்ல அந்த ரவுடியா இந்த ஏரியா விட்டு வெளிய அனுப்புங்க ஒன்னு செய்யுங்க நான் அவன கூப்பிடுறேன் நீங்களே அவன்ட்ட சொல்லிடுங்க மணி சார் பாட்டில் மணி சார் வர 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 இவளா தாங்க முடியல அசோசியேஷன்ல வச்சு பாத்துக்கலாம் கேஷு என்ன உன்ன மணி சார் கூப்பிடுறார் யோ சும்மா இரு இவள பத்தி எனக்கு தெரியாதா இவளுக்குல தைரியமே கிடையாது என்ன என்னது என்ன பள்ளிக்கு போய் பயப்படுவாரா ஏண்டா வெறும் ரெண்டே ரெண்டு பீர் விட்டதுக்கே நீ அராஜகவாதி மாதிரி ஆயிட்டியே நான் ஹாஃப் டசன் பீர் விட்டுட்டு ஆன்மீகவாதி மாதிரி போனனடா ஏய் நீ சுத்த சாராய கேஸ்டா என் கேஸ் இருக்கட்டும் முதல்ல ஐயர் கேஸ்க்கு என்ன பண்ண போற சொல்றா காயத்ரி சூடா ஒரு கப் காபி போடு நான் போறேன் நீங்க போறா எப்படி அவங்க என்ன காலி பண்ணலையே அவங்க வீட காலி பண்றேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஐயோ பாட்டில் மணி தான் எப்ப காலி பண்றேன் நாங்க இன்னொரு வாரத்துல ஒரு வாரத்துல ஏய் சொல்லுங்கடா கொஞ்சம் டைம் கேட்டிங்களா ஆமா அவசரம் சார் 1 வீக்ல காலி பண்ணிட்டு வர சார் இனிமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டா சார் கார்த்திக் வார்த்தை சார் சார் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா 1 வீக் டைம் கேக்குறாங்களா அதான் கொஞ்சம் வீக்கா இருக்கு அட சரிப்பட்டு வரலையா சொல்லுங்க ஒருத்தன காலி பண்ணிடுறேன் எல்லாரும் அப்படியே ஓடிடுவாங்க ஐயோ காலி எல்லாம் பண்ண வேணாம் எதுக்கு அவங்க எப்ப காலி பண்றாங்களோ அப்ப பண்ணா போறோம் ஏய் எனக்கும் உங்க அப்பா மாதிரி சக்கரை வியாதியா ஏன் காஃபில ஏன் சக்கரை போடல போ போய் சக்கரை போட்டுக்கொண்டா போ நீங்க நீங்க எப்ப போறீங்க ஏய் இல்ல இல்ல எனக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு நான் போக போறேன் அதாங்க நான் காஃபி சாப்பிட்டு போறேன் பரவாயில்லையா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போறேன் பரவாயில்லை என்ன பொண்ணு போய் நாலு பேர் சேர்ந்து குதிரைக்குள்ள வச்சு ஆன் பண்ணி உன்னை மிரட்டினா என்ன பண்ணுவ நீ ஐயோ என்ன நடக்கும் பாட்டில் மணி சார் இந்த 1 வீக் தானே இங்க தங்கி அவங்களை காலி பண்ணிட்டு அப்புறமா போங்க என்ன ஆட்டோ ஏய் அது தாத்தாவோட சேர்ற ஏண்டா இப்படி டென்ஷன் பண்றீங்க வர்க்க குடுறா வர்க்க குடுறா வர்க்க குடுறான்னு சொன்னா இந்த வெட்டறத கூத்துறத விட்டுட்டு இந்த வீட்டை காலி பண்ண சொல்றீங்களே ரொம்ப அவமானமா இருக்குடா என்னால முடியாதடா முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் எது நடக்குதோ அது நடக்கட்டும் அவ்வளவுதான் சரியாயிரே உன்காக இல்லைனா கூட இந்த காயத்ரிக்காக நான் இங்கே இருக்கிறேன் என்னது ஏய் என்னடா சும்மாதான் ஆயிரே காயத்ரி விட்டு காஃபி ஒன்று கொடுக்க சொல்லுங்க என்னது இவன் நார்மலாகவே இருக்க மாட்டியா நீ போம்மா அமேங் காமேங் பாத்தியா மணி வீட்டுக்குள்ள இருக்கும்போது குத்து வழக்கு மாதிரி இருந்தா வெளியே வரும்போது குத்துற வழக்கு மாதிரி ஆயிட்டா என்ன காயோ காயுவா காயத்ரி அமுக்கி கூப்பிடுறாரு மணி மணி சார் வர்க் வரல வர்க் வரலன்னு சொல்லிட்டே இருந்தேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு வர்க் தரேன் வாங்கோ வண்டி இருங்கோ அவங்க கூட இல்ல அவர் கூட என்ன ஒருக்குன்னு கேட்டேன் வர்க் முடியட்டும்பா நானே வந்து சொல்றேன் நீங்க வாங்க வண்டி இருங்கோ உன் சொம்பு கீழே விழுந்துருச்சு எடுத்துக்க ஏய் என்னடா வர்க்ன்ற நீ போ நான் ஃபாலோ பண்றேன் நீ வந்துருவல்ல வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வருவான் இந்த ஆட்டோ ரொம்ப நாளா மாட்டலாம் சொல்றீங்களா அந்த பாட்டில் மணி அவன் நம்ம ஏரியாக்கு வந்திருக்கானே ஏய் பொருளெல்லாம் எடுங்கடா நீங்க நீ கண்டுக்காத இது ஜுஜுபி இத நான் பாத்துக்கிறேன் இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான் வரேண்டா என்னமோ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஸ்டார்ட் பண்ண நிறுத்த மாட்டேன் சொன்னா இப்பவும் அதே தான் சொல்றேன்
ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், பண்ணிட்டேன் நிறுத்த மாட்டேன். மண்ணி மீது மனிதன் காசை, மனிதன் மீது மண்ணு காசை. என்ன வீட்டுக்காரரே, எனக்கு இது பிடிக்கல. ரஜினி சார்க்கே பிடிச்ச பாட்டு, உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா எனக்கு என்ன போச்சு? நீ என்ன சொல்லி அட்வான்ஸ் வாங்கின? எதுவுமே சொல்லியா, கேட்டவொன்னே கொடுத்தியா? பாரு, அந்த பசங்க எல்லாம் காலி பண்றே சொல்லி தானே அட்வான்ஸ் வாங்கின. ஆமா, அதுதான் தலைவர் டாப்ல தங்கிருக்காரு. அதுக்காக தங்கலை. ஏய், இன்ன வால்யூம் ஏத்துற, ஏதோ அவர மாமா வீட்டை விட்டு வெட்டி விட்ட மாதிரியும் வேற இடம் இல்லாம இங்க தங்கிருக்க மாதிரியும் பேச. அதுக்காக தங்கலை. இது பாரு, அவ பொண்ணு காயத்ரி. அப்பா, நான் மனசு எனக்கு. ஐயரே நிறுத்து, இந்த மணிரத்னம் சார் படத்துல வர மாதிரி பிட்டு பிட்டா பேசினா எனக்கு பிரியாது. கோர்வையா ஒரே லைன்ல சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அந்த பசங்களை அப்புறம் காலி பண்ணிக்கலாம். முதல்ல மணியை காலி பண்ணி போச்சு. இல்ல பார், நீ சொன்ன மேட்டர் மட்டும் மணிக்கு தெரிஞ்சவன் டென்ஷன் ஆனான்னு வை. கூட்டத்துல ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த மாதிரி எவன் அவனுக்கு எங்க காடி போடும் தெரியாது. நான் பயப்பட மாட்டேன். ஐயோ, சும்மா சும்மா இந்த பாரு, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அவனை காலி பண்ணி போச்சு. என்ன என்ன ஆச்சு? சும்மா சும்மா வா. யோ, நிஜமாவே மேட்டர் தெரிஞ்சு யாரையோ போட்டு தள்ளிட்டாயா? அவன் அப்படியா? காயத்ரி காயத்ரி வா. நீ எங்க போற? மணி மணி மேல இருக்க போ. மணி காயத்ரி. ஐயோ, என்னது இதெல்லாம்? இடிக்காம எடுத்து வாங்கடா, ரத்தம் வருதுடா, பிளட் லாஸ் ஆகுதுடா. டேய், என்னப்பா இவ்ளோ ரத்தம் போடுறது? தெரியலம்மா. பாத்துடா, ஆட்டோல ஏத்துடா. ஆட்டோலியா? போற வழியே போயிடுச்சுனா? ஐயோ, கால் டாக்ஸிக்கு போன் பண்றா. ஹலோ, அதுக்குள்ளயா போன் பண்ணிட்ட? ஆட்டோ கரெக்ட், இங்க வாங்க. நான் தான். ஐயோ, என்ன என்னாச்சு என்னாச்சு? எங்க ஐயோ, என்ன விளையாடுறீங்க? நீ தானே காலி பண்ண சொன்ன. அதான் பாட்டில் மணி காலி பண்ணிட்டான். ஐயோ, ஏன்ப்பா இப்படி பண்ணே? நான் வீட்ல தண்ணி காலி போட்டுட்டேனே. இவன் என்ன ஐயரே, வந்த இடத்துக்கு அனுப்பிச்சு சில. அவன எந்த இடத்துக்கு? என்ன ஜெயில் வாசல அவன பார்த்த? இப்ப உள்ள அவன அனுப்புற. ஜெயிலுக்கு எதுக்கு? போலீஸ் சும்மா விட்டுருவாங்களா? அவன் மண்டைய பாத்தியா? பொளந்து வச்சிருக்கான். அந்த பாடி பொளைக்குதோ இல்லையோ? ஏ ஆட்டோ, நீ ரொம்ப பயமுத்துறே. என்ன? நான் பயமுத்துறனா? டேய், கால் டாக்ஸி கேடா போன் போட்டே, அது அப்படியே கட் பண்ணி 100 க்கு போடுறா. இத போலீஸ் கே சங்கி வாடா. போலீஸ் டியா முடியா கமிஷனர் வரைக்கும் பாத்துறேன் நான். அப்ப அப்ப வேண்டாம். என்ன கேக்க?